Welcome to my channel. In this video, we will talk about Michael addition reaction. So, Michael addition is a kind of addition reaction. Addition is a compound. So, Michael addition reaction is one kind of addition reaction. ஸோ இதில் வந்து என்ன ரியாக்டண்ட்டாக இருக்கும், என்ன வந்து எது எந்த மாலிக்குல் கூட எந்த மாலிக்குல் ஆட் ஆகும், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ரியாக்டண்ட்டாக இருக்கிறது ரெண்டு காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆக்டிவ் மெத்திலின் குரூப் கண்டைனிங் காம்பவுண்ட், அதாவது ஆக்டிவ் மெத்திலின் குரூப் கண்டைனிங் காம்பவுண்ட். ஆக்டிவ் மெத்திலின் குரூப் அப்படின்னா என்ன, ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் அப்படின்னா, அதாவது CH2 குரூப் இருக்கு இல்லையா, அந்த CH2 அப்படிங்கிறது தான் மெத்திலீன். ஸோ அது வந்து ஆக்டிவாக இருந்து அது வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம ஆக்டிவ் மெத்திலீன் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெலனிக் எஸ்டர், சைனோசிட்டிக் எஸ்டர், அசிட்டோசிட்டிக் எஸ்டர், இதிலெல்லாம் பார்த்தோன்னா CH2 குரூப் இருக்கும். அந்த குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதாவது ரியாக்ஷனில் அது ப்ரொசீட் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் கண்டைனிங் காம்பவுண்ட் சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் கண்டைனிங் காம்பவுண்ட் கூட என்ன ஆட் ஆகும் அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு நீரில் இருக்க கார்பனை பீட்டா கார்பன் சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா அதுதான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல். ஸோ இது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல் எதாலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒன்று அது அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடாக இருக்கலாம், ஆர் அன்சாச்சுரேட்டட் கீட்டோனாக இருக்கலாம், ஆர் அன்சாச்சுரேட்டட் எஸ்டராக, இல்லைன்னா அன்சாச்சுரேட்டட் சைனைட் காம்பவுண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எதன் ப்ரெசன்ஸில் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு பேஸ் ப்ரெசன்ஸில் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா, ஒரு அடிஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த அடிஷன் ப்ராடக்டை நம்ம மைக்கேல் அடாப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் கண்டைனிங் காம்பவுண்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் அடிஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இது தான் நம்ம மைக்கேல் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் ப்ரெசன்ஸில் தானே நடக்குது. ஸோ இந்த பேஸ் வந்து என்ன பேஸ், அந்த பேஸ் வந்து எந்த பேஸெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அது வந்து ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடாக இருக்கலாம். ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு அப்படிங்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி ஏதாவது, ஆர் எல்ஸ் பிரிடினாக இருக்கலாம். பிரிடினும் ஒரு கைண்ட் ஆஃப் பேஸ் தானே, பிரிடினாக இருக்கலாம். ஆர் எல்ஸ் ட்ரைஎத்தில் அமீனாக இருக்கலாம், ட்ரைஎத்தில் அமீன், ஆர் சோடியம் ஈத்தாக்சைடாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று என்ஏ ஓஹெச்சாக இருக்கலாம், ஆர் கே ஓஹெச்சாக இருக்கலாம், ஆர் பிரிடினாக இருக்கலாம், ஆர் ட்ரைஎத்தில் அமீனாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் சோடியம் ஈத்தாக்சைடாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே ரியாக்ட் ஆகக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுற பேஸாக இருக்கிறது. ஸோ ஆக்டிவ் மெத்திலீன் காம்பவுண்ட் வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல் ஆல்ஃபாபீட் அன்சாச்சுரேட்டட் பீன் எடுத்துட்டோன்னா, இந்த ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் இருக்கு இல்லையா, அது என்னவாலாம் இருக்கும் அப்படின்னா, மெலனிக் எஸ்டராக இருக்கலாம், மெலனிக் எஸ்டராக இருக்கலாம், ஆர் எல்ஸ் சைனோசிட்டிக் எஸ்டராக இருக்கலாம், ஆர் அசிட்டோசிட்டிக் எஸ்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பி இருக்கு இல்லையா, ஆல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல், அதெல்லாம் என்ன காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, ஆல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட், அதாவது ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சி டபுள் பாண்ட் ஓ ஹெச், இது ஆல்டிஹைட் குரூப். இதுக்கு நேராக இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் அன்சாச்சுரேஷன் டபுள் பாண்ட் வேறு இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். ஸோ இந்த ஆல்டிஹைடாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் பீங்கிறது வந்து இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனாக இருக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் அப்படி டிஃபர் ஆகுது, சி டபுள் ஒன் ஓ, இங்கிட்ட ஒரு ஆல்கைல் குரூப் இருந்ததுன்னா இது கீட்டோன்.
ஸோ இது வந்து ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன். ஆரல்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிடாக இருக்கலாம், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சாரி எஸ்டராக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் மாறுது. சி டபுள் பாண்ட் ஓ, இன்னொரு ஓ ஆக்சிஜன் இருந்து ஆர் இருந்துச்சுன்னா இது எஸ்டர் குரூப் சிஓஆர். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சைனைடாக இருக்கலாம், அதாவது ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஎன்னாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆக்டிவ் மெத்திலின் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா மெலனிக் எஸ்டராக இருக்கலாம், சைனோஅசிட்டிக் எஸ்டராக இருக்கலாம், இல்லைனா அசிட்டிக் எஸ்டராக இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ஸ் போய் அது மாலிகுல்ஸ் கூட ஆட் ஆகிறது தான் வந்து இந்த ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ஸ் கூட ஆட் ஆகும். ஸோ அடிஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு மைக்கேல் அடக்ட் ஃபார்ம் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில், இந்த மாதிரி ஏதோ ஒரு பேஸில். ஸோ இதுதான் நம்ம மைக்கேல் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் பார்த்துட்டு தென் மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்டர் எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டரும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிகுலில் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் எடுக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே நான் ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்டர் எடுத்திருக்கேன், C6H5 சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் C டபுள் பாண்ட் ஓ ஓ C2H5. இந்த காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னா எத்தில் சின்னமேட், அதாவது சின்னமிக் ஆசிட் அப்படின்னா C6H5 சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஓஓஹெச், அதில் ஒரு எத்தில் குரூப் இருக்கனால இது எத்தில் சின்னமேட் எஸ்டர். இந்த C6H5 பதிலாக CH3 இருந்துச்சுன்னா அது குரோட்டனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதாவது CH3 சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஓஓஹெச் இருந்ததுன்னா அது குரோட்டனோயிக் ஆசிட். ஸோ அந்த அந்த இதில் குரோட்டனோயிக் ஆசிடில் சப்போஸ் இந்த ஃபினைல் குரூப்புக்கு பதிலாக CH3 இருந்துச்சு அப்படின்னா இது எத்தில் குரோட்டனேட்டாக இருக்கும். ஸோ இங்கே C6H5 இருக்கனால இது எத்தில் சின்னமேட்டாக இருக்குது. ஓகே, இது கூட நம்ம ஆக்டிவ் மெத்திலின் குரூப் கண்டெய்னிங் காம்பவுண்ட் அதாவது மெலனிக் எஸ்டர் எடுத்துக்கிறோம், CH2 COOC2H5 COOC2H5 இதுதான் ஆக்டிவ் மெத்திலின் குரூப் கண்டெய்னிங் மெலனிக் எஸ்டர். இது வந்து அப்படி போய் இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிகுல் கூட ஆட் ஆகி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் தான் ஆட் ஆகி நமக்கு இங்கே எடுத்துக்கிற நான் என்ன பேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா C2H5ONA பேஸில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு ஒரு மைக்கேல் அடக்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி அப்படின்னா C6H5 CH பாண்ட் CH COO C2H5 ட்வைஸ் பாண்ட் CH 2 பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் ஓ C2H5. ஸோ இந்த காம்பவுண்ட் தான் மைக்கேல் அடக்ட் அதாவது அடிஷன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அதாவது C6H5 CH இந்த குரூப் அப்படியே வந்து இந்த கார்பன் கூட ஆட் ஆகிடுது. ஸோ CH இது எப்படி ஹைட்ரஜன் ஒன்று ரிமூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெக்கானிசமில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு எப்படி ஆட் ஆயிருக்குன்னு சொல்கிறேன், C6H5 CH சிங்கிள் பாண்ட் இந்த காம்பவுண்ட் COOC2H5 தான் இங்கே ட்வைஸ்னு எழுதியிருக்கு. ஸோ பாண்ட் CH2 COOC2H5 தான் அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி மெக்கானிசம் பார்க்கலாம், எப்படி வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிது அப்படின்னு. ஸோ மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா C2H5ONA அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் டிசோசியேட் ஆகும், அதாவது C2H5O- + NA+ஆக டிசோசியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் தான் நம்ம ஆக்டிவ் மெத்திலின் கண்டெய்னிங் குரூப் மெலனிக் எஸ்டர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த மெலனிக் எஸ்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஸ்டெப் 1 என்ன நடக்கும் அப்படின்னா
மெலனிக் எஸ்டர் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ், அதாவது சிஹெச் டூ பாண்ட் சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் நாங்கள் ட்வைஸ் எழுதியிருக்கேன். சிஹெச் டூவை இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த நெகட்டிவ் பார்ட் சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ், அதாவது இங்கே வந்து சி டூ ஹெச் ஃபைவ் ஓஎன்ஏன்னு இருக்கும் இல்லையா, ஆக்சிஜனுக்கு என்ஏ கிடையில பாண்ட் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்ங்கிறனால இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே இதை எடுத்துகிட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த என்ஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிரும். ஆக்சிஜன் கேரி ஆல்ரெடி ஃபோர் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது கூட இந்த பாண்டில் இருக்க ரெண்டு பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸும் வரனால இது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த ஈத்தாக்சைடு அயான் இருக்குது இல்லையா, இந்த ஈத்தாக்சைடு அயான் வந்து மெலனிக் எஸ்டர் கூட ஆட் ஆகும். எப்படி அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரான்ஸோட இந்த பார்ட் அப்படி இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஹச் ப்ளஸாக ரிமூவ் ஆகி இந்த காம்பவுண்ட் கூட சேர்ந்து எத்தனாலை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த பாண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரான் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகி கார்பன் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதாவது கார்பானையானை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நமக்கு கார்பானையான் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து டீப்ரோட்டனேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா ப்ரோட்டான் ரிமூவ் ஆகுது இல்லையா, ஸோ அப்படியும் சொல்லலாம். ஸோ நமக்கு இங்கே கார்பானையான் வந்து ஃபார்ம் ஆகுது, சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ் ப்ளஸ் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஃபார்ம் ஆன கார்பானையான் இருக்கு இல்லையா, இந்த கார்பானையான் அதாவது இது வந்து இப்போ நியூக்ளியோஃபைலாக இருக்குது, எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது இல்லையா, இந்த நியூக்ளியோஃபைல் தான் அந்த ஆல்ஃபாபீட் அன்சாச்சுரேட்டட் மாலிக்குள் கூட போய் ஆட் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன ஆல்ஃபாபீட் அன்சாச்சுரேட்டட் மாலிக்குள் எடுத்தோம், எத்தில் சின்னமேட் எடுத்தோம் இல்லையா. ஸோ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ ஓ சி டூ ஹெச் ஃபைவ், இது கூட இந்த நியூக்ளியோஃபைல் வந்து போய் ஆட் ஆகும். சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ், எந்த கார்பனில் போய் ஆட் ஆகுது அப்படின்னா இந்த பீட்டா கார்பனில் போய் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆகும் இப்போது ஆட் ஆகிறப்போ, ஸோ நமக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்கே என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த கார்பானையான் வந்து ஆக்சானையான ஃபார்ம் ஆகுது, அது ஆக்சி ஆனையான ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படின்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச், இந்த எலக்ட்ரான்ஸோடு இந்த பாண்ட் இங்கே வரப்போ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும். ஸோ இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இது ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் பேராக வந்துடும். ஸோ ஆக்சிஜன் வந்து ஆக்சி ஆனையான ஃபார்ம் பண்ணும். ஸோ சிஹெச் இப்போ அட்டாச் ஆன சிஹெச் சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சி ஓசி டூ ஹெச் ஃபைவ் ஆக்சிஜன் வித் டூ அடிஷ்னல் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஆக்சி ஆனையான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஸ்டெப் டூ. ஸோ ஸ்டெப் த்ரீயில் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஃபார்ம் ஆன ஆக்சி ஆனையான் இருக்கு இல்லையா, அது எகைன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகி நமக்கு எகைன் கார்பானையான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ எப்படின்னா, நமக்கு ஃபார்ம் ஆன ஆக்சி ஆனையான் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சி ஆக்சிஜன் வித் அடிஷ்னல் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஓ சி டூ ஹெச் ஃபைவ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது அகெயின் இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த டபுள் பாண்டில் இருக்க ரெண்டு எலக்ட்ரானும் இந்த கார்பன் ஆட்டமுக்கு போய் இந்த கார்பனை கார்பானையானா ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் சிஹெச் சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் ட்வைஸ் சிங்கிள் பாண்ட் சி ஹெச் சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் ஓ சி டூ ஹெச் ஃபைவ் ஓ சி டூ ஹெச் ஃபைவ், இந்த கார்பன் கிட்ட ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நமக்கு கார்பானியான் அகெயின் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்டெப் ஃபோரில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஃபார்ம் ஆன கார்பானையான் இருக்குது இல்லையா, இது வந்து ப்ரோட்டனேட் ஆகும்.
அதாவது ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிமூவ் ஆன எத்தனால் இருக்கு இல்லையா, இந்த எத்தனால் அகைன் வந்து இந்த கார்பானியன் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ C6H5 CH சிங்கிள் போன் CH COO C2H5 ட்வைஸ் CH சி டபுள் போன் ஓ போன் ஓ C2H5 இது வந்து அகைன் C2H5ONAOH இந்த எத்தனால் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இது எத்தனால் கூட ரியாக்ட் ஆகிறப்ப இந்த பாண்டில் இருக்க டூ இந்த நியூக்ளியோஃபைலுக்கு கார்பன் இருக்குது இல்லையா, இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜனை அப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து போய் இந்த சிஹெச் கூட ஆட் ஆயிரும். ஸோ இங்கே ஆல்ரெடி பாண்ட் ஃபார்மேஷனுக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே எக்ஸஸாக அந்த கார்பன் ஆட்டம்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் இது ஷேர் பண்ண இந்த எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் ஹெச் ப்ளஸ் அயான்ஸை வந்து இங்கே CH2-ஆக ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது இந்த கார்பன் கூட இன்னொரு ஹைட்ரஜனை ஃபார்ம் ஆயிரும். இந்த C2H5O இந்த ரெண்டு எலக்ட்ரானோட நெகட்டிவ் சார்ஜ் C2H5O- பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஈத்தாக்சைடையா, அது அகைன் ரீஜெனரேட் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா C6H5 CH COO C2H5 twice CH2 C double bond O O C2H5 plus C2H5 O minus with two electrons. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு ஆட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மெத்திலின் கண்டெய்னிங் குரூப்பை மெலனிகஸ்ட் கூட இந்த ஈத்தாக்சைடு தான் ஃபஸ்ட்டு ஆட் ஆகுது. ஸோ அகெயின் இந்த ஈத்தாக்சைடையா நமக்கு ஃபைனலாக ரீஜெனரேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே மைக்கிள் அடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது அடிஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்படி தான் வந்து இந்த எத்தில் சின்னமேட், அதாவது ஆல்ஃபாபீட் அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல் வந்து மாலிக்குல் கூட மெத்திலின் குரூப் கண்டெய்னிங் காம்பவுண்ட் ஆட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில். ஸோ மைக்கிள் அடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது இந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி தான் ஃபைனலாக ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு மைக்கிள் அடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து மைக்கிள் அடிஷன் ரியாக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம மைக்கிள் அடிஷன் ரியாக்ஷனில் என்ன பார்த்தோம், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் மாலிக்குல் கூட ஆக்டிவ் மெத்திலின் குரூப் கண்டெய்னிங் காம்பவுண்ட் வந்து ஆட் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில், ஒரு மைக்கிள் அடக் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பேஸ் வந்து இதாக இருக்கலாம், ஒரு இந்த ஆக்டிவ் மெத்திலின் கண்டெய்னிங் குரூப்ஸ் இதில் ஏதோ ஒன்றா இருக்கலாம், அண்ட் ஆல்ஃபாபீட் அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ஸ் இதில் ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஸோ நம்ம ரியாக்ஷனும் பார்த்தோம் அண்ட் இட்ஸ் மெக்கானிசமும் பார்த்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ இந்த லெக்சரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் மெக்கானிசம்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் ஃபாலோ மை சேனல் சுஷ்மி ராஜா கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ.